ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில். இன்னைக்கு என்ன பார்க்க போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் கோயில் தேரோட்ட நிகழ்ச்சி தான். இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 தேர் ஓடுங்க. அதில் ஃபஸ்ட்டு பிள்ளையார், முருகர், நெல்லையப்பர், காந்திமதி, சண்டீஸ்வர் இவ்வளோ தேர் ஓடும். அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்துக்கே லோக்கல் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க எல்லா ஊர்லேயும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 தேர் ஓடுறதுனால அதே ஒரு பெரிய ஸ்பெஷல். ஏகப்பட்ட கூட்டம், ஏன்னா லோக்கல் ஹாலிடேஸ் தானே, மக்கள் எல்லாம் அங்கே தான் வந்து நிற்பாங்க. பானிபூரி கடை, அந்த கடை, எல்லா கடை ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் சாயந்தர நேரம் போயிருந்தனால உங்களுக்காண்டி இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் இழுக்கும் போதோட இறங்க தேர் நிலைக்கு நிற்கும்போது அழகு பார்க்குறது செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தேரில் வந்து பெரிய தேர் வந்து வலம் இழுத்துட்டு வரும்போது அந்த கயிறு மூணு அட்டை அந்து போயிட்டு, ஸோ நாலாவது ட்ரிப்பை வந்து திருச்செந்தூர்லேருந்து அந்த வடத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேர் இழுத்தாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இந்த அட்டை நல்ல ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேர் அழகை பாருங்கள், அந்த மேகமூட்டத்தில் அந்த மாலை நேரம் 6 மணிக்கு மேலே அந்த தேரை பார்க்க, அந்த லைட் அலங்காரத்தோடு பார்க்கும்போது ஜெகஜோதியாக இருந்தது. இது உங்களுக்கான் நான் மட்டும் ஆசீர்வாதம் பட்டால் போகாதாது, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அந்த பாருங்கள், அந்த மேகமூட்டம், அந்த ப்ளூ கலரில் அழகாக அந்த தேர் வெளியே அழகாக எட்டி பார்க்க பாருங்களேன், அந்த அழகே அழகு, செம அழகு. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, தேர் கயிறு கொடுத்து இழுத்தார் அப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே தேர் இழுக்க போகுது நேரத்தோட தேர் நிலைக்கு வந்து நிற்கும் பாருங்கள், அந்த நேரம் நீங்கள் போய் நில்லுங்க, செம வைபு, நல்ல கூட்டம் இருக்கும், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அது நம்ம எழுத்து முடித்தோடனே ஒரு உற்சாகம் வரும்பாருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வைபு இருக்கும். அந்த நேரத்தில் விசில் அடித்து ஆட்டம் ஆடி செம நம்ம நிலைக்கு வந்துட்டோம், நம்ம நல்லபடியாக இழுத்து நம்ம சாமியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம், ஒரு உற்சாகத்தில் எல்லோரும் ஆடுவாங்க பாருங்கள், செமையாக இருக்கும். நம்மளும் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, பக்கத்தில் இருக்க கடை எல்லாமே அடைச்சிருவாங்க. 10 மணிக்கு தான் நிலைக்கே வந்து நின்றுருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் திருநெல்வேலியோட ஸ்பெஷல். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை பார்த்துருக்கீங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக நெல்லையப்பர் கோயிலை வெளி உள்ளேருந்து செல்ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நெல்லையப்பர் எந்த ஏரியாவில் இருக்குது, எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.